ஏன்னா ஒரு ஷாட்டு வந்து எனக்கு வந்து ஒரு எமோஷனான சீன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லி டேரக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பில்லை கொண்டு வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து காட்டுவாங்க, இதில் சைன் பண்ணுங்கள், இதை கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் 3:00 வந்து பில் கிளியர் பண்ணுவாங்க. எனக்கு முக்கியமான ஷார்ட்ஸு சீன்லாம் பார்த்திங்கன்னா 6:00 முடிக்கணும்னு நான் மூவ் பண்ணுவேன். டேரக்டரை பார்க்கணும், ப்ரொடக்ஷன் மேனேஜரை பார்க்கணும், என்னென்ன டெக்னீஷியன்ஸ் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும், ஆர்டிஸ்ட் யாராவது விடுபட்டுருக்காங்களான்னு பார்க்கணும், 6:00 முடிக்கணும், மேலே ஒரு 10 நிமிஷம் டைம் தருவாங்கன்னு அதை பார்க்கணும். இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் மத்தியில் என்னென்னா ஒரு ஹீரோவாக வந்து அந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு ஹீரோன்னு சொல்லி அந்த சீனை சொல்லி நடிக்கணும். ஒரு உண்மையான விஷயம் சொல்கிறேங்க, கிளைமேக்ஸில் சரண்யா மேடமோட மடியில் படுத்துட்டு அழணும், கதறி அழணும் உயிர் போகிற சூழ்நிலை. அப்போது மேடம் வந்து கிளேசரிங் போட்டாங்க, ஆனால் நான் அதை போடலை, போடாமே அழுது. அப்போ அவங்க கேட்டாங்க, ஏன்பா இது பண்ணிக்கோ அப்படின்னா, இல்லை மேடம் என்ன நான் நினச்சி பார்த்தா இந்த சூழ்நிலையில் எனக்கு தானாக அழுக வந்துடும், இதை நான் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி ரியலாக அழுதேன் நான். ஸோ அதனால் வந்து இந்த சூழ்நிலைகள் எல்லாமே ஒன்றிணைத்து என்னை உள்வாங்க வச்சு இதுதான் வாழ்க்கைன்னு என்னை ப்ரொஜெக்ட் பண்ண வச்சது. ஸோ அதனால் கொஞ்சம் அது ரொம்ப கடினமாக அந்த நேரத்தில் நான் எடுத்துக்காமல் சுலபமாக அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் இன்றைக்கி வந்து நிறையா பேப்பர்ஸ்லேயும் மீடியா நண்பர்கள்கிட்டையும் வந்து ஒரு யதார்த்தமான நடிகர், ஒரு யதார்த்தமாக புது நடிகராக இல்லாமல் அவர் அழகாக உள்ளே இருந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேரை எனக்கு கிடைக்க வச்சுருக்கு. அது சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு.